வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 4 வடிவியல் பயிற்சி 4-2 முதல் 3 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல முதல் கணக்கு பாருங்கள். முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் டிஇஎஃப் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஒத்த பக்கங்களை எழுதுக, ஒத்த கோணங்களை எழுதுக. நம்ம என்ன இது பண்ணோம், முக்கோணம் ஏபிசி ரெண்டும் சர்வசமமாக இருக்குது, வடிவத்தொகையாக இருக்குது. இது நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும், ஒத்த பக்கங்களையும் ஒத்த கோணங்களையும் நம்ம எழுதணும். முதல்ல இந்த ரெண்டு முக்கோணத்தை நம்ம சின்னதாக வரைஞ்சிருவோம். வரைஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது ஏபிசின்ற முக்கோணம், இது டிஇஎஃப்ன்ற முக்கோணம். அப்போ பாருங்கள், ஒத்த பக்கங்கள், ஒத்த பக்கங்கள் அங்கே பாருங்கள், முதல் ரெண்டு எழுத்து எடுத்துங்க, ஏபி. அப்போ இங்கே முதல் ரெண்டு எழுத்து என்னது, டிஇ. இதான் என்னது, ஒத்த பக்கங்கள். அடுத்த பக்கம் பாருங்கள், கடைசி ரெண்டு எழுத்து எழுதுங்க, பிசி. பிசி தான் கடைசி ரெண்டு எழுத்து. இங்கே கடைசி ரெண்டு எழுத்து இஎஃப். இதான் ஒத்த பக்கங்கள். இப்போ முதலே லாஸ்ட் எழுதுங்க, ஏசி. இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் டிஎஃப். இதான் ஒத்த பக்கங்கள். நம்ம புக்கில் கமா போட்டு கொடுத்துருப்பாங்க, எப்படி எழுதினாலும் ஒன்று தான். இப்போது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கோணங்களை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், கோணம் ஏவும் கோணம் டியும் என்னது, ஒத்த கோணங்கள். அது எப்படி எழுதுறது பாருங்கள், கோணம் ஏ இங்கே இருக்குது. அப்போ அந்த கோணத்தை எப்படி எழுதலாம், கோணம் சிஏபி, கோணம் சிஏபி. இந்த கோணம், இந்த கோணம். எஃப்டிஇ ஈக்குவல் டு கோணம் எஃப்டிஇ, சரியா? அதுக்கு இப்போ இந்த கோணத்தை எழுதப்போம், இதுவும் இதுவும், பியும் இயும். அப்போ இந்த கோணம் எப்படி எழுதலாம் பாருங்கள், கோணம் ஏபிசி, கோணம் ஏபிசி. இந்த கோணம் இருக்குல்ல, அதான் நடுவில் இருக்கும், அதான் முக்கியம். பாருங்கள், கோணம் டிஇஎஃப், டிஇஎஃப். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இதை எழுத போகிறோம், இதை எழுதலாமா? இதுக்கு பாருங்கள், கோணம் பிசிஏ, கோணம் சி தான் நடுவில் இருக்கணும், பிசிஏ ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே எஃப் நடுவில் இருக்கணும், கோணம் இஎஃப்டி, கோணம் இஎஃப்டி. இதான் என்னது, நமக்கு தேவையான ஒத்த பக்கங்கள், ஒத்த கோணங்கள். அதுக்கடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் சர்வசமம் எனில் ஒத்த பக்கங்களை எழுதுக, சர்வசம கோணங்களை எழுதுக. பாருங்கள், முதல்ல ரெண்டு இருக்கு, ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல இந்த ரெண்டு முக்கோணத்தை எடுத்துக்கலாமா, இதில் ஒத்த பக்கங்கள் எது எது பாருங்கள், இந்த பக்கத்தில் கோடு போட்டிருக்காங்க, ஒரு கோடு போட்டிருக்குது, ஒரு கோடு, இதான் என்னது, ஒத்த பக்கங்கள். அப்போ எந்தெந்த பக்கம், பிக்யூன்ற பக்கமும், இங்கே ஒரு கோடு எதில் இருக்குது, எல்என்னில் இருக்கா, எல்என்னும் ஒத்த பக்கங்கள். அதுக்கு எடுத்து பாருங்கள், ரெண்டு கோடு போட்டிருக்கு பாருங்கள், பிஆர், பிஆரும் இங்கே எது, எல்எம்மும் ஒத்த பக்கங்கள். அதுக்கு மூணு கோடு போட்டிருக்கு பாருங்கள், கியூஆரா, கியூஆரும் இங்கே மூணு கோடு போடுறது, எம்என். இதான் என்னது, ஒத்த பக்கங்கள். இப்போது நம்ம ஒத்த கோணங்களை எடுத்து எழுத போகிறோம், எழுதலாமா? பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கோணம் ஒரே ஒரு கோடு போட்டிருக்கா, அதான் வளைஞ்ச கோடு, வளைஞ்ச கோடு ஒன்று போட்டிருக்கா, இதான் என்னது, ஒத்த கோணங்கள். கோணம் பி ஈக்குவல் டு கோணம் எல், எப்படி எழுதணும், மூணு லெட்டரை பயன்படுத்தி எழுதணும், ஆர்பிக்யூ, கோணம் ஆர்பிக்யூ ஈக்குவல், இங்கே எந்த கோணம், கோணம் என்எல்எம், கோணம் NLM. அதுக்கடுத்து இந்த ரெண்டு கோடு போட்டிருக்கு, எழுதலாமா? பாருங்க, இங்கே ரெண்டு கோடு இருக்குது, இங்கே ரெண்டு கோடு இருக்குது, கவனமாக எடுத்து எழுதணும், சரியா? அப்போ இது என்னது, கோணம் QRP, கோணம் QRP இங்கே தானே இருக்குது ரெண்டு கோடு. அப்போ கோணம் LMN, கோணம் LMN, சரியா? அடுத்து பாருங்கள், மூணு கோடு போடுது, இங்கே மூணு வளைந்த கோடு, இங்கே மூணு. அப்போ இந்த ரெண்டு, இந்த கோணத்துக்கு பேர் என்ன, கோணம் PQR, கோணம் கோணம் PQR ஈக்குவல் டு இந்த கோணம். பாருங்க, இந்த கோணம் எப்படி எழுதலாம், கோணம் MNL, கோணம் MNL. இது வந்து நடுவில் இருக்கணும், அவ்வளோதான். MNLன்னு எழுதுனா சரி, இல்லை LNM எழுதுனா ரெண்டு ஒன்று தான், சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இதில் ரெண்டாவது இருக்கு பாருங்க, இந்த இதை பயன்படுத்தி எழுத போகிறோம், எழுதலாமா? பாருங்க, முதல்ல ஒத்த பக்கங்கள், இந்த ஒரு கோடு போட்டுருக்காங்க பாருங்க, இதான் ஒத்த பக்கங்கள். என்னென்ன, கியூஆர் ஈக்குவல் டு இங்கே இது எல்எம், இதான் என்னது, ஒத்த பக்கங்கள். அதுக்கு அடுத்தது வேற பாருங்க, ரெண்டு கோடு போட்டுருக்கு பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு கோடு இருக்கு, இங்க ரெண்டு கோடு இருக்கு. அப்ப இது வந்து என்னது, பிஆர், பிஆர் ஈக்குவல் டு இது எல்என். அதுக்கு அடுத்தது மூணு கோடு போட்டுருக்க பாருங்க, எங்கெங்க மூணு கோடு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல மூணு கோடு இருக்கா, அதே மாதிரி இங்கே மூணு கோடு இருக்கு. இது என்னது, பிக்யூ ஈக்குவல் டு இங்கே மூணு கோடு இருக்கிறது எம்
என். இதான் என்னது? ஒத்த பக்கங்கள். அடுத்தது பாருங்க, ஒத்த கோணங்களை நம்ம எழுதுப்போம், அதாவது சர்வசம கோணங்கள் எழுதுகிறோம். ஒத்த கோணங்கள் சர்வசம கோணங்கள் எல்லாம் ஒன்று தான், சரியா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போடுறோம்னா அது வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ எந்த கோணம் பின்ற கோணமும் என்னன்ற கோணமும் சர்வசம். அதாவது பி எப்படி எழுதலாம்? ஆர்பிக்யூன்னு எழுதலாம், இல்லைனா கியூபிஆர்னு எழுதலாம். ஆனால் எது நடுவில் இருக்கணும்? பி தான் நடுவில் இருக்கணும். அப்போ பாருங்க, கோணம் ஆர்பிக்யூ ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம் பாருங்க, எம்என்எல், கோணம் எம்என்எல் எழுதிட்டோமா? இப்போ ரெண்டாவது கோணம் பாருங்க, இந்த ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க, இங்கேயும் ஒரு கோடு இருக்கு, இங்கேயும் ஒரு வளைந்த கோடு இருக்கு. அப்போ கோணம் ஆர், கோணம் ஆர் எப்படி எழுதலாம்? கியூஆர்பி, கோணம் கியூஆர்பி. இங்கே இது எல், எப்படி எழுதலாம்? என்எல்எம், கோணம் என்எல்எம், சரியா? அதுக்கு ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க, இங்கே ரெண்டு கோடு இருக்கு, இங்கே ரெண்டு கோடு இருக்கு. இந்த இதுக்கு பேர் என்ன பாருங்க? பிக்யூஆர், கோணம் பி QR ஈக்குவல், இங்கே தானே ரெண்டு கோடு இருக்குது. அப்போ என்னது? LMN, கோணம் LMN. இதான் என்னது? சர்வசம கோணங்கள். எதை முடிச்சிட்டோம்? ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது பார்த்துடலாமா பாருங்க. மூன்றாவது இது இருங்க, பேப்பர் எடுத்துக்கிறேன் பாருங்க. மூணாவது இது பார்க்கலாமா? மூணாவது இதை பாருங்க, என்ன இருக்கு? முக்கோணம் ஏபிசி மற்றும் இஎஃப்ஜி ஆகியன சர்வசம முக்கோணங்கள் எனில் கொடுக்கப்பட்ட ஜோடி பக்கங்களும் ஜோடி கோணங்களும் ஒத்தவையா என கூறுக. பாருங்க, பக்கங்கள் இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆறு இது கொடுத்துருக்காங்க, அதாவது மூன்று கோணங்கள் மூன்று பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது எது ஒத்த பக்கங்கள், எது எது ஒத்த கோணங்கள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க? இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு முக்கோணங்கள். இப்போ பாருங்க, நம்ம கோணம் ஏவும் கோணம் ஜியும் என்ன சர்வசம கோணங்களா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும், ஒத்த கோணங்களா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். கோணம் ஏ எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. கோணம் ஜி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்தானே ஏன்ற கோணம், இந்த கோணத்தை எது எது உண்டாயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ரெண்டு கோடு இருக்குது, இங்கே மூணு கோடு இருக்குது. இந்த ரெண்டு கோடு இருக்கிறதும் மூணு கோடும் சேர்ந்து தான் இது உருவாக்கியிருக்கு. அப்போ பாருங்கள், இங்கே அதே மாதிரி பாருங்கள், ரெண்டு கோடு மூணு கோடு சேர்ந்து உருவாங்க, எது? எஃப். அப்போது ஏயும் எஃப்ஃபும் தான் என்ன கோணங்கள்? ஒத்த கோணங்கள். இங்கே ஏவும் ஜெய்யும் என்ன கிடையாது? ஒத்த கோணங்கள் கிடையாது. அப்போது அதை எப்படி எழுதலாம்? ஒத்த கோணங்கள் அல்ல, இது வந்து ஒத்த கோணங்கள் அல்ல, கோணங்கள் அல்ல, சரியா? கவனமாக எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. அடுத்து பியும் ஈயும் பார்க்கலாமா பாருங்க. பீன்ற கோணம் இங்கே இருக்குது, ஈன்ற கோணம் இங்கே இருக்குது. இந்த பீன்ற கோணத்தை எது உருவாக்கியிருக்கு பாருங்க, இந்த ஒரு கோடு இருக்கிற கோட்டு துண்டு மூணு கோடு இருக்கிற கோட்டு துண்டு, ஒன்று மூணு தான், அப்படி தானே? அப்போ பாருங்க, இந்த ஈ எது இது? ஒன்று ரெண்டும் தான் உருவாக்கியிருக்கு. அப்போ இதுவும் என்ன கிடையாது? ஒத்த கோணங்கள் அல்ல, ஒத்த கோணங்கள் அல்ல, கோணங்கள் கிடையாது, சரியா? அடுத்தது பாருங்க, கோணம் பி கோணம் ஜி, கோணம் பி இங்கே இருக்குது, கோணம் ஜி இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இது கோணம் பி எது உருவாக்கியிருக்கு? இந்த மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இதுவும் இந்த மூணு கோடு போட்டதும் சேர்ந்து உருவாக்கியிருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு கோடு மூணு கோடு சேர்ந்து உருவா ஜி தான். அப்போ இது வந்து என்னது? ஒத்த கோணங்கள் ஆகும். இது வந்து ஒத்த கோணங்கள், கரெக்டாக இருக்குது, ஒத்த கோணங்கள், சரியா? அடுத்தது பார்க்கலாமா, இது வந்து ஒத்த கோணங்கள் ஆகும். அதுக்கடுத்தது இப்போ பாருங்கள், பக்கம் கொடுத்துருக்காங்க, ஏசின்ற பக்கமும் ஜிஎஃப்ன்ற பக்கமும் ஒத்த பக்கங்களா? ஏசி பாருங்கள் எங்கே இருக்குது, இதான் ஏசி. அதுக்கடுத்தது ஜிஎஃப் இங்கே பாருங்கள், இதில் ரெண்டு கோடு போட்டிருக்கு, இதில் மூணு கோடு போட்டிருக்கு. அப்போ இது என்ன கிடையாது? ஒத்த பக்கங்கள் கிடையாது, ஒத்த பக்கங்கள் அல்ல. எழுதிடலாமா? இது வந்து என்ன கிடையாது? ஒத்த பக்கங்கள் அல்ல, பக்கங்கள் அல்ல, கிடையாது, சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், பிஏ எஃப்ஜி, பிஏ பாருங்கள், பிஏ எஃப்ஜி பாருங்கள், இந்த பிஎல் மூணு கோடு போட்டிருக்கு, இந்த எஃப்ஜியிலே மூணு கோடு போட்டிருக்கு. அப்போது இது வந்து என்னது? ஒத்த பக்கங்கள். இது வந்து கரெக்டாக இருக்குது, இது ஒத்த பக்கங்கள், ஒத்த பக்கங்கள், சரியா? அதுக்கடுத்து லாஸ்ட்டு பாருங்கள், இஎஃப்பிசி,
இஎஃப் எங்கே இருக்குது பாருங்கள், இஎஃப் இங்கே ரெண்டு கோடு போட்டிருக்கா, பிசி பாருங்கள் ஒரு கோடு தான் போட்டிருக்கு, இங்கே ரெண்டு கோடு இங்கே ஒரு கோடு, அப்போ என்ன கிடையாது, ஒத்த பக்கங்கள் அல்ல, எழுதிடலாமா, தேர்ஃபோர் இது என்ன கிடையாது, ஒத்த பக்கங்கள் அல்ல, பக்கங்கள் அல்ல, சரியா, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது, நன்றி.